வந்தானே. சொல்லிட்டே இருக்க திருப்பி திருப்பி போறீங்க. அது என்ன பண்ண சொல்ற? மறைச்சு பாக்குது. மறைச்சு பார்த்த இல்லையாம? எங்க ஊது தண்ணி போட்டிருக்கியா? விளையாடுறீங்க ஜமீன். ஏய், யார் அவங்க கூட விளையாடுது? சும்மா புல்லு மேஞ்சிருந்த மாடு பார்த்து முறைக்குது விறக்குதுன்ட்டு கேட்க வந்த என்ன பார்த்து விளையாடுதுங்கிற? அதெல்லாம் ஆடி கழிச்சு அள்ளி முடிச்சு தான் உட்காந்துருக்குறேன். இதில் உன் கூட வேற விளையாடணுமா? போகிற கோபத்துக்கு புரட்டோம, ரெண்டு ஒன்று பார்த்துறேன். சரிடா, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆற? வேட்டைக்கு போமா? ஜமீன், அவங்க கிட்ட பேச ஒண்ணும் இல்லை, அவன் போலாம். என்ன தகராறா? சரி, நீ கிளம்பு, அவன் கோவத்துல இருக்கான், தஞ்சா தானா வந்து சேருவான். விட்டுறாத எப்படி என்னது இது ரசனை? அம்மா, என்ன வச்சுக்கிற? ஒன்றும் இல்லை, சில நேரங்களில் நம்ம போகிற பாதை, நம்ம சந்திக்க போகிற மனுஷங்கள் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி எங்கேயும் முடிவு பண்ண மாதிரி இருக்குல்ல. போன வாரம் வர ஜமீன் ஒரு ஆளை சந்திப்பேன்னு என் கனவுல கூட நினச்சதில்ல. சரி, அங்கேயிருந்து இங்கே எப்படி வந்தீங்க? சொல்லுவேன், ஆனால் அப்பாதில் நீ கொட்டா வருத்துக்கு ஏன் கதை? எதுக்கு சரக்கு இருக்கு, சைட் டிஷ் இல்லையே. ஓ,
அவ்வளோ பேசுவ நீ. மாறன் மகுட பூபதி எங்க ஐயா குரவி பாளையம் ஜமீன் அருமையா வருவார். மகாரசிகர் பெரிய வேட்டைக்காரர். வேட்டைக்கு போனார்னா ஏக் ஷூட்ல 20 வாத்தோட தான் திரும்பி வருவார். லைஃப்ல நானே 5-6 வச்சிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவரும் வேட்டைக்கு போறதோட நெத்திக்கலாம் வச்சுக்கோங்க. அங்கங்க தொடுப்பு. அப்புறம் அரசாங்கம் ஜமீன்தாரி முறையை ஒழிச்சுச்சு. அரசாங்கம் பாதி அவுசாரி பாதின்னு நிறைய போயிடுச்சு. குண்டி துணி ஓட்டைய மறைக்க சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. போகிறவன் வரவன்லாம் ஏழனமாக பார்த்தானுங்க. அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா இல்லை நாங்களே அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. மிச்ச காலத்தை வரைஞ்சி குடித்து பூத்தியா குமாரம்னு போக்குனாரு. கடைசியில் ரசிகனாகவே போய் சேர்ந்துட்டார். இப்போ எனக்குன்னு இந்த இடம் ஒன்று தான் இருக்குது. இங்கே மிருகம்லாம் வருமா? இப்போ தான் காட்டில் தெரியுதுலாம் நாட்டில் தெரியுது. ஆனால் ஒன்று வாழ்க்கையில் ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சேடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பால கறந்துடணும். ஹிஸ்ட்ரியில் ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். ஐயப்பனா? அது யாரு? சரி நீ உன் கதையை சொல்லு. என்ன சொல்ல? அம்மா தான் எல்லாம். நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டு கச்சேரி போகும்போதெல்லாம் கூட போவேன். அந்த ஆளுக்கு அது பிடிக்காது. அவன் ஒரு ஹிட்லர். எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான். கூப்பிட்றதே என்னடா பொட்டன்னு தான் கூப்பிடுவான். நான் பொட்டை இல்லைன்னு நிரூபிக்கணும்னே தம்மு தண்ணியில் ஆரம்பிச்சு இப்போ கையில் துப்பாக்கி வந்து சேர்ந்துருச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து துப்பாக்கினா நிறைய இன்ட்ரெஸ்ட். ஐயா கூட வேட்டைக்கு போவேன். கரடி கூட இந்த கேப்பில் பார்த்துக்கேன்னா பார்த்துக்கவேன். இப்போ தான் லைசன்ஸு லொட்டு லொசுக்கு சட்டம் கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. என்ன கேட்டா குழந்தை பத்திரிக்கை தான் லைசன்ஸ் வச்சுக்கணும். என்ன சொல்கிற? அதான் இருக்கே தாலி. சத்தமாக சொல்லாத. நிறைய சங்கம் வச்சுருவாங்க. டக்குன்னு குடியை தூக்கிடுவாங்க. குடி கடுக்கட்டும். யாராவது போட்டிருக்கியா ஜமீன்? எனக்கும் தோணும். ஆனால் என்ன பண்ணுறது? முடியாது. அதான் வாய முடின்னு காடை கோதாரன்னு போட்டுங்கிறேன். சரி நீ வீடு போய் சரி. பொசு பொசுன்னு கோவம் வந்துச்சுன்னா குப்புறப்படுத்துன்னு நல்லா மூச்சு இழுத்து விடு. சரியா? சரி நான் வேட்டைக்கு போகிறேன். இப்போ போனால் தான் வாத்துங்க கூட்டம் கூட்டமாக வரும். இன்னைக்கு போனேன்னா நாளைக்கு ராவாயிடும் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு. ராக்கெட் ஒன்று செஞ்சுட்டேன். அடியில் பற்ற வைக்க ஊதுவத்தி இல்லை. வீட்டுக்கு கிளம்பு. முதல்ல நீ கிளம்பு. காத்தோட்டம். சரி காத்தால நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடுறதுனா ப்ளீஸ். அவ்வளோ பயம் இருக்கிறாள். நெருங்கப்பே அடிச்சிருக்கணும். இட்ஸ் அன் அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அனிமல்ஸ் டோன்ட் நோ சின். டூ தே? ஆமாம், எங்களோட பிரச்சனையே இதுதான். நெருங்கினா உரசுவாங்க, விலைக்கு போனால் தேவடியாமாங்க. வயசு 30 தாண்டிட்டேன். ஆனால் பிடிச்ச வாழ்க்கை வாழலையே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா? வாழறத விட செத்து போகலான்னு தோணும் தெரியுமா? ஏன் ஒரு வாட்டி சாகலன்னு கூட முடிவெடுத்துட்டேன். ஆனால் மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை, எனக்காக ஒருத்தர் வருவான். இந்த நரகத்திலேருந்து என்னை தூரமாக கூட்டிகிட்டு போவான். உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு என் வாழ்க்கையை வாழணும்னு தோணுது ரத்னா. வலிக்குதா? ஏய் இதான் செக்ஸ் ஆச்சு. ஏன் நம்ம சினிமா டுவேட் பாட்டில் காதலுங்கிற வரியை எடுத்துகிட்டு காமங்கிற வரியை போட்டுப்பாரு. உண்மைக்கு நீயே கிட்ட வந்துடுவ. ஏன்
நம்ம ஹீரோ எல்லாம் ஹீரோயின் பின்னாடி மோந்து மோந்து வாசனை பிடிச்சு பாடுறதுக்கு பேர் என்னவா? அவங்க பண்ண ஐஷ்க், நம்ம பண்ண செக்ஸா? ஜமீனுக்கு தெரிஞ்சா என்னென்ன ஜமீனுக்கு அணைந்து விட்டுருக்காங்க. இது என் வாழ்க்கை. இருக்க இடம் இல்லை. அக்கா போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லை. சேர்த்துக்கிட்டாரு, சேர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கிலீஷ்லாம் பேசுகிற, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. சேர்ந்துக்கிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற. இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் உடம்போட ஒரு நாள் நீ ரோட்ல நடந்து பாரு, ஈஸியா கஷ்டமானு உனக்கே புரியும். ஓசியில மங்களம் பாடிட்டு இருக்க ஜமீனு. எவ்வளோ கெட்டவன்னு பாரு, வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறவன் தானே ஹீரோ. சரி, நாளைக்கு ஜமீன் வந்து ஏன்டா யாரும் தூக்கணும்னு கேட்டா? பல்லு இருக்கிறவன் பக்கோட சாப்பிட்றான்னு சொல்லு. கதலுக்கும் செக்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்ன நம்ப போறேன். அப்போ கட்டிக்கிட்டோமா?